தரிசனம் ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் அருள்மிகு வல்வில் ராமர் திருக்கோவில் திருப்புள்ளம் பூதங்குடி சுவாமி மலையிலிருந்து திருவைக்காவூர் கிராமம் செல்லும் வழியில் உள்ளது திருப்புள்ள பூதங்குடி பெருமாள் சேவை சாதிக்கும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் மங்களாசாசனம் அருளி செய்த கோயில். எங்கும் நின்ற கோலத்தில் காட்சி தரும் ஸ்ரீ ராமபிரான் இங்கே சயனத் திருக்கோலத்தில் காட்சி தரும் சிறப்பு வாய்ந்த கோயில். மூலவர் ஸ்ரீ வல்வில் ராமர், தாயார் ஸ்ரீ ஹேமாம்புஜவல்லி, அருள்மிகு பொற்றாமறையாள், தல விருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் ஜடாயு தீர்த்தம், 5 நிலைகள் உடைய ராஜகோபுரம், இறைவனின் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்ற 5 நிலைகளை உணர்த்துவது போன்றே காட்சியளிக்கிறது. இத்தல வரலாற்றை பத்மபுராணம், பிரம்மாண்ட புராணம் ஆகிய 2 விரிவாக பேசுகிறது. ராஜன் என்னும் மன்னன் பெருமாளை நோக்கி கடும் தவம் செய்தான். பின் பெருமாளை காணும் பேறு பெற்றான். இதனால் இந்த தலத்தில் உள்ள தீர்த்தம் கிருத்ர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜடாயு என்ற புள்ளிற்கு புல் என்றால் பறவை என்று பொருள். ஸ்ரீ ராமன் மோட்சம் கொடுத்து அருளிய ஸ்தலம். ஆகையால் திருப்புள்ள பூதங்குடி என்ற பெயர் ஏற்பட்டது. ஜடாயுவிற்கு ஸ்ரீ ராமர் ஈமை கிரியைகள் செய்தார் என்ற அடிப்படையில் அமைந்த மோட்சம் நல்கும் அற்புத திருத்தலம். வைணவ சம்பிரதாயத்தில் 2 பூதபுரிகள் உள்ளன. 1 காஞ்சிபுரம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீபெரம்புதூர். ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த இத்தலத்தை ஆழ்வார்கள் சிறப்பித்தார்கள். 2 இந்த தலம், இதை ஆச்சாரியர்கள் சிறப்பித்தார்கள். ராமன் இத்தலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிப்பது விசேஷத்திலும் விசேஷம். திருமால் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன் ராமனாக அவதரித்தார். ஸ்ரீ ராமாவதாரம். ஸ்ரீ ராமருக்கும் சீதா பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடந்த பின்னர் ராமனுக்கு முடிசூட முடிவு ஆயிற்று. கைகேயி தசரத சக்கரவர்த்தியிடம் பெற்ற வரத்தால் ராமர் வனவாசம் செல்ல வேண்டியதாயிற்று. கானகத்துக்கு அவருடன் சீதையும் இளைய பெருமாளான ஸ்ரீ இலக்குவனனும் கூட சென்றனர். பஞ்சவடி என்னும் இடத்தில் இவர்கள் குடியமைத்து தங்கியிருந்தார்கள். ஒருநாள் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அவ்வாறு கவர்ந்து செல்லும் வேளையில் தன்னுடைய இறகுகளால் ராவணனிடம் போரிட்டார் ஜடாயு. ராவணன் தன்னுடைய வாளால் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்தினான். அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தார் ஜடாயு. மயங்கிய நிலையிலும் அவர் உதடுகள் ஸ்ரீ ராமநாமத்தை ராமா ராமா என்று முனகிய வண்ணம் இருந்தது. அப்போது சீதா பிராட்டியை தேடி கானகம் எங்கும் அலைந்து திரிந்த ராமனும் லட்சுமணனும் இந்த இடம் வந்தார்கள். அப்போது ராம ராம என்னும் சத்தம் கேட்டு அருகில் வந்தனர். இரத்த வெள்ளத்தில் இருந்த ஜடாயு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்தார். ராமனை கண்ட கழுகு அரசன் ராவணன் சீதையை கவர்ந்து தென்திசை நோக்கிச் சென்றான். தான் எவ்வளவு போராடியும் பிராட்டியை மீட்க முடியவில்லை என்று கூறி வருத்தப்பட்டார். Thank you.
சற்று நேரத்தில் ஜடாயு உயிர் நீத்தார். ஸ்ரீ ராமபிரானுக்கு வருத்தம் மேலிட்டது. இருப்பினும் ஜடாயுவிற்கு ஈமை கிரியைகள் செய்ய எண்ணினார். ஜடாயு ராமபிரானின் தந்தையான தசரத சக்கரவர்த்தியின் உற்ற நண்பர். நட்பின்படி பார்த்தால் ஸ்ரீ ராமனுக்கு பெரிய தந்தை போன்றவர். இந்த விஷயங்கள் இராமாயணத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒருவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்யும் போது செய்பவரின் மனைவி இருக்க வேண்டும் என்பது விதி. இதை உணர்ந்த ராமபிரான் மானசீகமாக சீதா பிராட்டியை மனதில் நினைத்தார். உடனே ராமபிரானுக்கு உதவி புரிய சீதாதேவியின் மறு அம்சமாகிய பூமாதேவி தோன்றினார். பூமாதேவியின் துணை கொண்டு ஜடாயுவிற்கு செய்ய வேண்டிய ஈமை கிரியைகளை செய்து முடித்தார். தன் தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு செய்ய முடியாத இறுதிச் சடங்கை ஜடாயுவிற்கு செய்து முடித்தார் ஸ்ரீ ராமபிரான். அந்த மன நிறைவில் இந்த தலத்தில் வல் வில் ராமன் என்று அழைக்கப்படுகிறார். சமயம் திருமங்கையாழ்வார் இந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். இந்த தலத்தில் வேறு தெய்வம் இருப்பதாக கருதி பெருமாளை தரிசனம் செய்யாமல் சென்றார். அப்போது ஒரு பெரிய ஒளி தோன்றியது. இது என்ன, ஒரு புதிய ஒளி என்று ஆழ்வார் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சங்கு சக்கரதாரியாக ஸ்ரீ ராமபிரான் அருள் பாலித்தார். வலியச் சென்று ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்த கருணை வள்ளலான ராமன். வைகுண்ட ஏகாதசி உற்சவம் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புதனுக்கு உரிய பரிகார தலமாக கருதப்படுகிறது. பித்ருக்களுக்கு இங்கு வேண்டிக் கொண்டு பரிகாரம் செய்வது நன்மை கிடைக்கும். நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கல்வி, நல்லொழுக்கம், வெற்றி, மனோதைரியம், கணவன் மனைவி இருவருமிடையே உள்ள ஒற்றுமை, திருமண பாக்கியம், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறும். ராமபிரான் திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததை கண்டதும் அறிய வேண்டியதை அறியாமல் சென்றேனே என்று 10 பாசுரங்கள் அருளிச் செய்தார். அறிவதறியான அனைத்துலகும் உடையான் என்னை யாழுடையான் குறியமா நிழலுருவாய் கூத்தன் மன்னி அமருமிடம் நரிய மலர்மேல் சுரும் பார்க்க எழிலார் மற்றை நடமாட பொறிகொள் சிறை வன்புசை பாடும் புள்ளம் பூதன் குடிதானே ஆலய தரிசனம் காண்போம் வல்வில் ராமன் அருள் வேண்டி பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.